நீங்க கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய மிராக்கல் தான். என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாமே நீங்க வந்து டப்பு 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 நான் இன்னைக்கு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா உடனே அதுக்கான பதில் வந்து உடனே உங்ககிட்ட இருந்து எனக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். இப்படித்தான் நிறைய விஷயம் கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து இப்ப நடந்த விஷயமும் அப்படிதான். நான் இன்னைக்கு நினைச்சேன் சரி இவருதான் நம்மளுக்கான குரு, இவருக்கிட்ட தான் வந்து நம்ம வந்து உபதேசம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு மறாவது கணமே வந்து உங்களோட போஸ்ட் எனக்கு கிடைச்சிது. உடனே காஞ்சி மகா பெரியவர் மேல ஒரு வார்த்தை போட்டுட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டேன். நான் இந்த சேவையை வந்து கண்டிப்பா தொடருங்க. நிறைய பேருக்கு இது வந்து போய் சேரட்டும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது எப்படி படும் தெரியாது. கண்டிப்பா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பிரம்மாண்டத்தின் ஒரு உச்சம்தான் இது. இது வந்து எல்லாருக்குமே தயவு செய்து கொண்டு போய் சேர்த்துருங்க. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த டவுதே அப்படின்ற இந்த புயல் இப்போ கரையை கடந்து போகுதா இல்லை போகாம இருக்க போகுதா, எவ்வளவு தூரம் மழை பெய்ய போகுது, சூறாவளி காத்தா வீச போகுதா, எத்தனை பேரை இதை பாதிக்க போகுது அப்படின்றது இன்னும் கேள்விக்குறியா தான் இருக்கு. எல்லாமே சுமூகமா முடியணும் அப்படின்றது தான் நம்மளோட விருப்பமும் கூட. ஆனா எப்பயுமே இந்த இயற்கை வந்து மனிதனுடைய வாழ்க்கையில மிகுந்த அளவுல கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த பக்குவத்துக்கு முதல்ல நம்ம வரணும். நம்ம ஏதோ இயற்கை இல்லாம இயற்கையை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரியும், ஏதோ வானத்துல இருந்து கீழே குதிச்ச மாதிரியும், இல்ல சம்பந்தமே இல்லாம ஏதோ அக்னியில இருந்து நம்ம உருவான மாதிரியும் நம்ம ஒரு ஃபீலிங்ல இருக்கோம், அப்படி கிடையாது. நம்ம அப்பா அம்மா எப்படி இந்த இயற்கையில இருந்த காய் கனிகள் பழங்கள் அரிசி கீரை வகைகள் இதை வச்சுதான் தன்னுடைய உயிரை வளர்த்து அதற்கப்புறம் அந்த விந்துவுக்கு சக்தியை கொடுத்து அப்புறம் அந்த விந்து சக்தி ஸ்ரோணிதத்தோட போய் கலந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு குழந்தையா உருவானோம் இல்லையா. அப்ப என்ன கம்ப்ளீட்டாவே நம்ம இயற்கையோட கனெக்ட் ஆயிருக்கோன்ற ஒரு புரிதல் முதல்ல நமக்கு வேணும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம இயற்கையை கவனிக்காம வேலை வேலைக்கு நமக்கு சாப்பாடு வருது, கரெக்டா நம்ம சம்பாரிச்சோம்னா வருமானம் வருது, கிரெடிட் கார்டுக்கு டியூ கரெக்டா போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த டியூ போகுது இந்த டியூ போகுது, ரொம்ப போர் அடிச்சோன்னா போறதுக்கு தியேட்டர் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப பர்ஃபெக்டா கியூர் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற அந்த கம்ஃபர்டபிலிட்டிலேயே நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய டேஞ்சர் ஜோன். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து நீங்க அப்ப என்னப்பா சொல்ல வர, இந்த இயற்கைக்காக நான் வந்து போராடணுமா சண்டை போடணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க வீட்டுக்கு வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்துதான் போராடணுன்றதே கிடையாது. அதாவது இந்த இயற்கை இல்லாமல் நம்மளால் நிச்சயமாக உயிர் வாழவே முடியாது. இதுல ரொம்ப கிளியரா இருக்கீங்கல்ல. உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட மூலக்கூறு தான், இயற்கையிலிருந்து வந்தது தான். அது நேச்சர்னு வச்சுக்கோங்க, பிரம்மம்னு வச்சுக்கோங்க, எக்ஸிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க, இருப்பு நிலை ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஆனா இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நம்ம சில பல காரணங்கள்னால இந்த குளோபல் வார்மிங் பிரச்சனைகள்னால இந்த ஓசோன் படலத்துல ஓட்டை விழுந்திருக்குன்றாங்க. அதிகமா ஏசி யூஸ் பண்றதுனால அதுல இருக்கக்கூடிய அந்த சிஎஃப்சி அப்படின்னக்கூடிய குளோரோஃபுளோரோ கார்பன் அப்படின்னக்கூடிய விஷயங்கள் இந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் இருந்து வெளியேறுதுன்றாங்க. இதெல்லாம் போய் ஓசோன்ல பாதிப்படைய வைக்கிதுன்றாங்க. நம்ம எல்லாத்தையும் மாற்ற முடியலனாலும் கூட நமக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை புரிந்து கொண்டு இயற்கையை போற்றி பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை, ஒவ்வொருத்தரோட கடமை. அது இது சின்ன விஷயம் கிடையாது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னால் வாழ்ந்த நம்மாழ்வாரா இருக்கட்டும், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பல வேளாண் குடிமக்களா இருக்கட்டும், மக்களுக்கு மிகப்பெரிய அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய விஷயம், சொல்லி தரக்கூடிய விஷயம் என்ன சொல்லி தந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, முதல்ல இயற்கையை பாதுகாக்க வேண்டும். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான புயல்கள் சும்மாலாம் இது ஃபார்ம் ஆகுறது கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை, காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்றாங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படின்றாங்க. இது எப்படி ஜஸ்ட் லைக் தட் நிகழும்? இயற்கையோட விதியில, இயற்கையோட சட்டத்திட்டங்கள்ல, அதனுடைய சமன்பாடுல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் போது மழை தாண்டி பெய்யுது இல்ல மழை முன்னாடியே பெய்யுது, ஒண்ணு. அப்படி இல்லையா, இந்த வாழ்க்கையில நம்ம இயற்கைக்கு இது நாள் வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ண பிரச்சனைகள் மொத்தமும் இன்னைக்கு நமக்கே வந்து தலையில வந்து விடிஞ்சிருக்கு. இது புயலாக மட்டும் கிடையாது, பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருக்கு. தண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான தண்ணி கிடையாது எந்த இடத்துலயும். டெல்லி எல்லாம் போனீங்கன்னா குவாலிட்டியான காற்றே கிடையாது முதல்ல. இது டெல்லியில இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு, சென்னையில இருந்து திருப்பூருக்கு வர்றதுக்கு, தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம இதே மாதிரி இருக்கக்கூடிய வளங்களை வந்து சூறையாடி கொண்டும்
இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுயநலத்துக்காக எதையும் கண்டுக்காம நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம்னா இது முதலில் பாதிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயற்கையை முடிந்த அளவில், நீங்க முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்றுகள் நடலனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மரக்கன்றுகளுக்கு தண்ணி ஊத்துங்க. இல்ல உங்க வீட்டு அளவில், அதாவது ஒரு நாட்டினுடைய வளம் என்பது ஒரு வீட்டினுடைய வளம் தான், ஒரு வீட்டினுடைய வளம் என்பது ஒரு தனி மனிதனுடைய வளம் தான். அப்போ ஒரு தனி மனிதன் ஒரு சுயநலம் சார்ந்து நான் என்னை எப்படி இன்னும் நல்லா வச்சுக்கணும்ன்ற அந்த சுயநலம்ன்ற வார்த்தையை தவறா எடுத்துக்காதீங்க. அந்த சுயநலம் சார்ந்து இந்த உடம்ப நான் எப்படி நல்லா வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டேனாவே நல்ல ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருவேன், நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிச்சிருவேன், நிறைய பொருட்கள் நல்ல பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிருவேன். அப்ப இந்த பொருட்கள் எங்க கிடைக்கும், எங்கேயுமே கிடைக்காதனா இது எப்படி நானே உருவாக்குதுன்ற அந்த மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாத்திற்குமே அடிப்படை மூலம் என்ன அப்படின்னா அந்த தேவை எனக்கூடிய விஷயம் தான். அப்ப உண்மையான மனித தேவை என்ன, உண்ண உணவு உடுக்க உடை இருக்கு இருப்பிடம். இது மூணுமே குவாலிட்டியா இல்ல பிரச்சனையா இருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இதுதான். வருமானம் ஒரு காலத்துல நின்றோம், பிளைட் போறது ஒரு நாளைக்கு நின்றோம், பஸ் போறது ஒரு நாளைக்கு நின்றோம், ஆனா உங்களுடைய உணவை உங்களுக்கு விளைவிக்க தெரிந்து உங்களுக்கு சாப்பிட தெரிஞ்சதுன்னா நீங்க யாருக்கிட்டையும் கையேந்தி நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது முதல்ல. அதனால இதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நம்ம ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ல விவசாயம் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இடங்களே, தோட்டங்களிலேயே பல விஷயங்களை நம்ம பண்ணலாம். எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் அதுல யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இதை சொல்லித்தரதுக்கான நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க, இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியும் இல்லையா, இதுக்கப்புறம் இயற்கையை பார்த்தாச்சு, சரி இயற்கையை பார்த்துக்கணுன்றது புரிஞ்சிருச்சு. இந்த டவுதே புயலுக்கும் மனிதனுடைய உடம்பிற்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. இது எப்படி கனெக்ட் பண்றோம் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்சு வெளியில ஒரு புயல் வந்து போற மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஆனா தினமும் உங்களுக்குள்ள புயல் வந்து வந்து போயிட்டு இருக்கு, அதையே நீங்க கண்டுக்கல, அதையே உங்களுக்கு தெரியல. நோட் பண்ணிருக்கீங்களா, அதை நல்லா கவனிங்க, இதை சொன்னா உங்களுக்கு புரியும். அதாவது டவுதே புயல் என்பது இன்னைக்கு டவுதேன்னு பேர் வச்சிருக்கான், நேத்து வந்து பாத்தீங்கன்னா லைலான்னு ஒரு புயல் வந்தது, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய புயல்கள் வந்தது, இதுக்கப்புறம் வரப்போகுது. இயற்கையையும் மனிதனையும் கம்பேர் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதான் ஞானம், அதான் விஸ்டம். அப்படி இருக்கிறப்போ இந்த புயல் வருது, கடந்து போயிருது, அடுத்த புயலுக்காக மனுஷன் வெயிட் பண்றான், வெயிட் பண்ணாம போறான், அது வாட்டுக்கு வந்து வந்து நிகழ்ந்து நிகழ்ந்து போயிட்டு இருக்கு. ஆனா இது ஏற்படுத்தக்கூடிய சேதாரங்கள், பிரச்சனைகள், சில நேரங்கள்ல வந்து வெள்ளமாலாம் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு கோடிகள் சொத்துக்கள் அடிக்கப்படுது, எத்தனை உயிர்கள் போகுது, மறுபடியும் அதை மறுசீரமைப்பு பணி அப்படின்றதுக்காக எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடிகள் செலவாகுது. அப்ப இது மறுபடியும் மனிதன் அந்த பழைய பொருளாதார நிலைமைக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு அவன் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதோ அதே போலதான் ஒரு மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய கோபம். இதை நம்ம பேசிக்கா முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளவு கிளியரா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒரு புயல் வந்து கடந்து சென்றவுடன் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதை மறுபடியும் அந்த சீரமைப்புக்காக டைம் ஆகுதோ அதே மாதிரி ஒரு கோபம் என்பது மிக அதிகப்படியாக ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா அந்த கோபம் வந்து கடந்து செல்வதற்கு விட்டுறணும். நீங்க அந்த புயல்ல இருக்கிற மாதிரியே இந்த கோபத்திலேயே இருந்தீங்க அப்படின்னா அந்த கோபம் என்னக்கூடிய உணர்வு கடந்து செல்லாமல் உங்களுக்குள்ளேயே விஷத்தன்மையை ஏற்படுத்தி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி சில நேரத்துல உயிரே எடுக்கிற அளவுக்கு போயிடும் இந்த கோபம். ஒரே வார்த்தை தான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் ஏ தூக்குல தானடி தொங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன கோபத்துல அவர் விளையாட்டுக்கு சொல்லிட்டு போனது, விளையாட்டுக்குன்னா ஜாலிக்கு சொல்லிட்டு போல, கோபத்துல சொல்லிட்டு போன அந்த ஒரு வாரத்துக்காக தூக்குல தொங்கின ஒரு லேடி எனக்கு தெரியும், ஒரு ஃபேமிலி எனக்கு தெரியும். இது தெரிஞ்சு இப்படி தெரியாம பல பேர் கோபத்துல விட்ட வார்த்தைகள்னால கடைசியில குடும்பத்தை இழந்து, குழந்தைங்களை இழந்து, நல்ல பொருளாதாரத்தை இழந்து, நல்ல வாய்ப்புகளை இழந்து, பல வருடமா கட்டி காப்பாத்தி பாதுகாத்து வந்த நற்பெயர்களை இழந்து இன்னைக்கு நடுத்தருவுல நின்று இருக்காங்க. காரணம் என்ன, அவங்களுடைய கோபம் மட்டும்தான். அப்போ இந்த புயலுக்கு என்ன ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் நிச்சயமாக இந்த கோபத்திற்கு நீங்க கொடுக்கணும். எப்படி ஒரு புயல் வந்ததுன்னா அமைதியா பத்திரமா இருக்கிறது எப்படி, நம்ம எப்படி ப்ரீகாஷனா இருக்கணும், எதெல்லாம் சேஃப்டி பண்ணிக்கணும்ன்ற இந்த விஷயங்களை நீங்க முன்னேற்பாடுகளா முன்னெச்சரிக்கையா எடுக்கிறீங்களோ அதே போல நான் கோபம் வந்தா அடுத்த டைம் எப்படி நான் என்னை வந்து பக்குவப்படுத்திக்கிறது, சாந்த நிலைக்கு எப்படி கொண்டு வரது, இந்த கோபம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இது வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்கு, என் குடும்பத்தை எப்படிலாம் வந்து ப்ராப்ளம் பண்ணிருக்கு, எனக்கு பொருளாதார ரீதியா எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்குன்னு ஒரு மனிதன் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதை பத்தி திங்க் பண்ணாம வரும்போதெல்லாம் கோபப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து ஒரு கரெக்டான விஷயமா நம்ம எடுத்துக்க முடியும். கோபம் ஏற்படுது, தவறுன்னு தெரிஞ்சு போச்சு. கொதிக்கும் தண்ணீரில் எப்படி உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாதோ அதுபோல கொதிக்கும் கோபத்தில் நிச்சயமாக உங்களால் உண்மையை பார்க்கவே முடியாது, நிதர்சனத்தை பார்க்க முடியாது.
நீதியை பார்க்க முடியாது, எந்த நல்ல விஷயத்தையும் பார்க்க முடியாது. அப்ப கோபத்தை குறைக்கணும். சில பேர் என்ன பண்றீங்க, கோபத்தை ஏதோ ஒரு ஒரு பில்டப்பான ஒரு விஷயமா, ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப 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 தவறான ஒரு செயல் அது. கோபம் என்பது ஒரு ஊறுகாய் போல உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு எப்பயோ பட்டீங்கன்னா பரவாயில்ல. கோபத்தையே புலப்பா வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை அழித்து விடும், உங்களை சார்ந்தவர்களை அழித்து விடும், உங்க குடும்பத்துல பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரும். உங்களுக்கு இதோட வேல்யூ தெரியவே தெரியாது. உங்களை சுத்தி நாலு பேர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரியே தெரியும், அந்த மாயையிலேயே இருப்பீங்க. உங்களோட கோபத்தை பார்த்து மற்றவர்கள் விலகி போக, வாய்ப்புகள் விலகி போக, இப்போ பொருளாதார பிரச்சனைகள் வர, பொருளாதார நெருக்கடிகள் வர, உங்களுக்கு ஏண்டா இவ்வளோ பெரிய தவறுகளை நம்ம பண்ணோம், மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பண்ணிட்டோமே நிச்சயமாக உங்களுக்கு தோணும். அதனால உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இந்த புயலுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் உங்கள் கோபத்துக்கும் கொடுங்க. அது கோபம் கண்டபடி உங்களுக்குள்ள பிரச்சனைகளை கிளப்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி ஒரு புயல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பியை தூக்கி வீசுறது, வீடுகளை வந்து பாத்தீங்கன்னா நிர்மூலமாக்குறது, தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துற ஒரு பிரளயத்தவே ஏற்படுத்துதோ, அது போல இந்த கோபம் உங்களுடைய குணத்தை அழித்து, உங்களோட நிம்மதியை அழித்து, குடும்பத்தினுடைய ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை அழித்து எல்லாத்தையுமே அழிச்சிரும். அதனால நிச்சயமாக அப்ப கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்ற வார்த்தையே முதல்ல தவறான வார்த்தை. பல பேர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க. அதோ ஒரு உணர்வா கடந்து செல்ல விட்டுருங்க. எப்படி கடந்து செல்ல விடுது, ஒரு கோபம் வருது, வந்த உடனே அது ஒரு உணர்வு தானே, அந்த உணர்வு அது பாட்டு கடந்து போயிட்டே, இதுக்கு ஏன் ரெஸ்பாண்ட் பண்றீங்க, இதுக்கு ஏன் ரியாக்ட் பண்றீங்க, வார்த்தைகளை ஏன் உபயோகப்படுத்துறீங்க, ஏன் கையோங்குறீங்க? கோபம் என்பது ஒரு உணர்வு தான். சிரிப்பு வந்தா சிரிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி கோபம் வந்தா அது ஒரு உணர்வு, அது பாட்டுக்கு வந்து கடந்து போயிடும். மிஞ்சி போனா 2 செகண்ட்ல இருந்து 3 செகண்ட் இருக்கு, அதை ஏன் புடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னோட கேள்வி அவ்வளவுதான். அப்ப கோபத்தை என்ன பண்ணணும், அது பாட்டுக்கு கடந்து போக விட்டுருணும் அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. அதை நீங்க நினைச்சிட்டு இருக்க உங்களுடைய உடலிற்குள் பல வேதிவினை மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களுக்கே அறியாம உங்களுடைய செல்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி உங்களுக்குள்ள பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும், பல நோய்களை கொண்டு வந்துடும். மிகவும் கவனமாக இருங்கள். புயலுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் உங்க கோபத்துக்கும் கொடுங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது, அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. நல்லார் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். 1 ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.